மன்னித்து விடுங்கள் சத்யா. எனக்குள் வளரும் நம் குழந்தைக்காக நான் இதை செய்ய வேண்டியுள்ளது. இன்னொருவரின் மனைவியாக நான் வாழ வேண்டும். உனது கண்கள் ஏன் கலங்கி இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நீ உனது காதலை இழந்திருக்கிறாய். உன்னுடைய உணர்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை உனக்கு சில காலத்திற்கு தனிமை தேவைப்பட்டால் அதை நான் தடுக்கவே மாட்டேன். ஆனால் தாங்கள் என் கணவராயிற்றே. அதாவது மற்றவர்கள் என்ன கூறுவார்கள்? இந்த உறவு நம் இருவருக்கு மட்டும்தான். மற்றவர்கள் நினைப்பதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை கவனித்துக் கொள்வது என் கடமையாகும். அதே போன்று உன்னுடைய கடமை உன் குழந்தையை கவனித்துக் கொள்வதாகும். நான் சொல்வதை கேள். நீ களைத்திருக்கிறாய், படுத்து போய்விடு. என்னை கண்டு நீ அச்சம் கொள்ள தேவையில்லை சாயா. நான் வாக்குறுதி கொடுக்கிறேன், உன்னுடைய விருப்பம் இல்லாமல் நான் உன் அருகில் வரமாட்டேன். ஓய்வெடுத்துக்கொள் முட்டாள். இதை கூட அறிய மாட்டாளா இவள்? இவள் மீது எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. என்னுடைய விருப்பமே வேறு. மீண்டும் எதற்காக அழுகிறாள்? மீண்டும் மீண்டும் இப்படி அழுவது எனக்கு பிடிக்காது என்று சொல்லியிருக்கிறேன். புரிந்து கொள்ளவே மாட்டாயா நீ? இப்பொழுது எதற்காக அழுகிறாய்? நீ கூறுவது சரிதான். அழக்கூடாது என்றால் அல்லவா? இதோ பார், கண்ணீரை துடைத்துக் கொண்டேன். இனி அழ மாட்டேன். பார், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கேன் என்று இனி அழ மாட்டேன். தாங்கள் நிச்சயம் உணவருந்த வந்திருப்பீர்கள். தாங்கள் மகதத்தின் சக்கரவர்த்தி. காரணமின்றி பகைவரன் அறைக்குள் வரமாட்டீர்கள். வருங்கள், வருங்கள் அரசே, வருங்கள். அமருங்கள் மகத சக்கரவர்த்தி, அமருங்கள், அமருங்கள். முதலில் தங்களுக்கு நான் என்ன சேவை செய்ய வேண்டும் கூறுங்கள். தங்களுக்கு என்ன உணவு வேண்டும்? தங்கள் மகத சக்கரவர்த்தி, அதாவது எனக்கும் அரசர் தான். தங்களுக்கு நான் என்ன சேவை புரிய வேண்டும்? பாதங்கள் அமுதவா. களைப்பாக இருக்கிறதா? ஒரு சகோதரனாக அவ்வளவு பெரிய கடமையை செய்திருக்கிறீர்கள். பிறந்த சகோதரியை தங்கள் மலைக்கேத்துவிடம் ஒப்படைத்து விட்டீர்கள். எவ்வளவு பெரிய காரியம்! ஐயோ, நான் மறந்து விட்டேன். தாங்கள் உணவருந்த வேண்டும் அல்லவா? பசிக்குமே, இருங்கள். இந்த அரங்கள் பழங்கள் இருக்கின்றன. என்ன வேண்டும்? திராட்சை வேண்டுமா? இல்லை, இனிப்புகளை வரவழைக்கட்டுமா? தங்களுக்கு என்ன இனிப்பு பிடிக்கும் கூறுங்கள். தங்கள் கூறுவதை வரவழைக்கிறேன். உங்கள் என்ன வேண்டும் தங்களுக்கு? இல்லை, நீங்கள் முதலில் நீராடுகிறீர்களா? அதற்கு நான் ஏற்பாடுகள் செய்கிறேன். நெல் இதோ பார். உன் அழுகுரல் என் காதில் விழுந்தது. அதனால் தான் இந்த அறைக்குள் நான் வந்தேன். நந்தினி, நான் அறிவேன். உன் சகோதரர்களின் இறப்பின் சோகத்திலிருந்து இன்னும் நீ வெளிவரவில்லை.
அதற்காகத்தான் யார் மீதும் அதிக அளவு அன்பு செலுத்தக்கூடாது என்கிறேன். இந்த உலகத்தில் பிறப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் போய்த்தான் ஆக வேண்டும். அது உன் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இல்லை உன் தந்தையே. இன்னொன்றையும் நான் அறிவேன், உனது பார்வையில் அவர்கள் நிரபராதிகள். ஆனால் அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம பலன் கிடைத்திருக்கிறது. அனைத்தும் முடிந்துவிட்டது. மீண்டும் மீண்டும் நீ இப்படி அழுது புலம்பி உன்னை துன்புறுத்திக் கொள்வதால் எந்த பயனும் இல்லை. இன்னொன்றையும் கூறுகிறேன், ஏனென்று தெரியவில்லை, நீ அழுது புலம்புவதை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் அழவில்லை, நான் அழவில்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தங்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும்? தங்களை மகிழ்விக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்டு பிரஜைகளுக்கு பிடித்தவர் நீங்கள், அவர்களின் தெய்வம் நீங்கள். எவ்வளவு முக்கியத்துவமான காரியத்தை செய்திருக்கிறாய். உன் சகோதரியை மலைக்கேதுவிற்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறாய். நீ செய்த காரியம் மிகவும் சரியானது. தாங்கள் சிறந்தவர், சிறந்த கணவர், சிறந்த சகோதரர், பிறந்த அரசர் அல்லவா? கூறுங்கள் அரசரே, என் அழகியை நான் நிறுத்திவிட்டேன். என்ன உத்தரவு கூறுங்கள், நான் அதை செய்கிறேன். நீ, உனக்கு என்ன ஆகிவிட்டது? ஏன் என்னிடம் இப்படி பேசுகிறாய்? நான் செய்ய வேண்டியது என் கடமை, அதனால் அப்படி செய்தேன். அது எனக்கு தெரியும் அரசே. இதற்கு முன்னால் இருந்த அரசரின் குடும்பத்தினரை கொல்வது என்பது தற்போதுள்ள அரசரின் கடமை ஆகும் அல்லவா? தந்தை தேச துரோகி என்பதை அனைவர் மனதிலும் நிறுத்துவது தங்கள் கடமை. தாங்கள் மகான் என்று நிரூபிக்க வேண்டும். தாங்கள் ஒரு மகான். ஆனால் நினைவிருக்கட்டும் சந்திரா, என்னை பொறுத்தவரை என் தந்தை, என் சகோதரன், அனைத்து சகோதரர்களும் நிரபராதிகள். அவர்களுக்கு குற்றவாளி என்றால் ஒருவன்தான், அது நீதான். நீ செய்த காரியத்துக்கு நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்றுமே. ஆச்சாரியரே, அடுத்து நமது திட்டம் என்னவென்று கூறுங்கள். நந்தன் மறுபடியும் தப்பித்து விட்டான். இது வருத்தப்படக்கூடிய விஷயம். குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் ஆச்சாரியரே. இதற்காக எதற்கு நாம் கவலைப்பட வேண்டும்? நந்தன் இப்போது பலவீனமாக இருக்கிறான். அவனுடைய ஒரு புதல்வன் கூட உயிருடன் இல்லை. ஆமா, ஆனால் இப்பொழுதும் அவனுடன் அமைச்சர் வக்ரநாஸ் மற்றும் சக்தார் இருக்கிறார்கள். அவர்களைக் கண்டு நான் அஞ்ச மாட்டேன் ஆச்சாரியரே. அதைவிட பெரிய ஆயுதம் நம்மிடம் இருக்கிறது என்று தாங்கள் கூறினீர்கள். அவனுடைய புதல்வி நந்தினி. அரசர் வாழ்க. குறுக்கிடுவதற்கு என்னை தயவு செய்து மன்னிக்க வேண்டும். தங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி கொண்டு வந்துள்ளேன். என்னவென்று கூறு. அரசே, என்னவென்று கூறு. சொல்லுங்கள், துர்தரா எதற்காக மயங்கி விழுந்தாள்? என்னம்மா, துர்தரா மயங்கி விழுந்தாளா? ஏன்? வாழ்த்துக்கள். கவலைப்பட வேண்டாம் அரசே, இது விழா கொண்டாட வேண்டிய நேரம். வாழ்த்துக்கள் அரசே, தாங்கள் தந்தையாக போகிறீர்கள். மகாராணி கர்ப்பமாக இருக்கிறார். யார் கண்ணும் பட்டுவிடக்கூடாது. துர்தரா, பணிப்பெண்ணி, இன்று அரண்மனையில் இருக்கும் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்க செல். அரசே, 4-5 நாட்களுக்கு பிறகு வைத்தியரை அழையுங்கள். கர்ப்பமாக இருப்பதற்கு எல்லா அறிகுறியும் தெரிகிறது. ஆனால் அவரால் தான் உறுதியாக கூற முடியும். யார் உறுதிப்படுத்தினாலும் சரி, படுத்தாவிட்டாலும் சரி, என்னால் என் பேத்தியின் முகத்தின் பிரகாசத்தை பார்த்தே கூற முடியும். இந்த விஷயம் உறுதிதான்.
இன்று இரவு உணவிலும் விசேஷ இனிப்புகள் சேர்க்க வேண்டும். இன்று முதல் துர்திராவின் உணவு விஷயத்திலும் விசேஷ கவனம் செலுத்த வேண்டும். ஏதாவது கூறலாம் அல்லவா? இப்படியே மௌனமாக இருந்தால் எப்படி? என்ன? நீ கூறுவது உண்மைதானா? பரிசோதித்து பார்த்து இப்பொழுதுதான் கூறினார்கள். அனைவருக்கும் இனிப்பு வழங்க கோரி ராஜமாதா அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இப்படி நடக்க என்னால் அனுமதிக்க முடியாது. நான் இருக்கும் பொழுது வேறொரு திச்சந்திராவுக்கு வாரிசு தர அனுமதிக்க மாட்டேன். எதையாவது செய்து இக்குழந்தை இந்த உலகத்திற்கு வராமல் தடுக்க வேண்டும். நானே சென்று இன்னொருவருக்கு இந்த செய்தியை கூற விரும்புகிறேன். சந்திரா, ஒருவர் இருக்கிறார். இப்பொழுது நீயும் நானும் மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு இந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடைபவர் அனைவரும் தான் இங்கு இருக்கிறார்கள். இதோ வருகிறேன். துர்தரா, எங்கே செல்கிறாய்? கூறு துர்தரா, என்ன செய்தி கொண்டு வந்தாய்? நந்தினி, அது வந்து என்ன? நந்தினி, நான் தாயாக போகிறேன். என்ன கூறுகிறாய்? இது மிகவும் இனிமையான செய்தி ஆயிற்று. உனக்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியை அறிந்தால் நீ மிகவும் மகிழ்வாய் என்று நான் அறிவேன். அதனால்தான் இந்த செய்தியை நானே கூற இங்கு வந்துவிட்டேன். நந்தினி, இந்த தருணம் என் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான தருணம். ஆனால் அன்பு என்னவென்று என் வாழ்க்கையில் இதுவரை எனக்கு தெரியாது. என் குழந்தையிடம் அன்பு எப்படி செலுத்த வேண்டும் கூட எனக்கு தெரியாது. அதனால் என் ஆசையெல்லாம் என் குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அதற்கு ஒன்றல்ல, இரண்டு தாய்களின் பாசம் கிடைக்க வேண்டும். ஒன்று நான், ஒன்று நீ. ஆம், எனக்கு வாக்குறுதி அளி நந்தினி. ஒருவேளை ஏதாவது எனக்கு நேர்ந்து விட்டால் நீ என் குழந்தையை உன் குழந்தை போல் வளர்க்க வேண்டும். என் குழந்தைக்கு நீ பாசமும் அன்பும் பொழிய வேண்டும். எனக்கு வாக்குறுதி அளி நந்தினி. நான் எனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். வாழ்வில் என்று அபூர்வமான சுகம் கிடைத்திருக்கிறது. நீ தந்தையாக போகிறாய். இனியாவது தந்தைக்கும் குழந்தைக்கும் இருக்கிற உறவை நீ புரிந்து கொள்வாய் என்று நம்புகிறேன். இறைவனிடம் நான் ஒன்றுதான் பிரார்த்திப்பேன். எனக்கு நேர்ந்ததை போல் பிறக்க போகும் உன் குழந்தைக்கு என்றுமே நேர்ந்துவிடக்கூடாது. சந்திர நந்தினி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சந்திர நந்தினி தொடர்கிறது. சந்திரா, எனக்கு அந்த அளவுக்கு முக்கியமானவர்கள் யார் என்று நீயே தெரிந்து கொள்ள வந்து விட்டாயா? அவ்வளவு கூட பொறுமை இல்லையா சந்திரா உனக்கு? வா வா. இவள் தான் அவள், என்னுடைய மிக நெருக்கமான தோழி இவள் தான் நந்தினி. நீங்கள் இருவரும் உரையாடி கொண்டிருங்கள், நான் அனைவரையும் சந்தித்து வந்து விடுகிறேன்.
நானும் உன்னுடன் வருகிறேன். இல்லை, நீ இங்கேயே இருந்துவிடு, நான் சென்று அனைவரையும் இங்கு வரவழைக்கிறேன். நானே செல்கிறேன் சந்திரா. துர்திரா, துர்திரா ஓடாதே, நிதானமாக செல். என்ன செய்கிறான் என்று சிந்திக்கிறாயா? தக்ஷசீலாவில் ஒரு மிகப்பெரிய பரீட்சை இருக்கிறது. நீ இங்கிருந்தே அதில் பங்கு கொள்ள நான் ஏற்பாடு செய்கிறேன். நீ எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ இங்கிருந்தே பரீட்சையை எழுதலாம். நீ பரீட்சையில் தேறிவிட்டால் தக்ஷசீலாவுக்கு மட்டுமல்ல, இங்கிருக்கும் அனைவருக்கும் அது பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். உன் கல்வியை முழுமையாக முடிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு இதைவிட அருமையான வாய்ப்பு ஒன்று கிடைக்காது. இன்னொரு விஷயம், நீ என்னுடைய பணிப்பெண்ணாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி நீ பரீட்சைக்கு உன்னை தயார் செய்து கொள். நான் அறிவேன், உன்னுடைய பார்வையில் நான் ஒரு மிகப்பெரிய குற்றவாளிதான். உன் கல்வியை முடித்த பிறகு நீயே ஒரு முடிவுக்கு வரலாம். அப்போது உண்மையிலேயே நான் குற்றவாளியா இல்லையா என்பது புரியும். ஒரு நிமிடம், நீ கூறுவதை கூறிவிட்டு மற்றொருவர் கூறுவதையும் கேள். நானும் உன்னிடம் ஒன்று கூற வேண்டும். உன் வாழ்வில் இன்று அபூர்வமான சுகம் கிடைத்திருக்கிறது. நீ தந்தையாக போகிறாய். இனியாவது தந்தைக்கும் குழந்தைக்கும் இருக்கிற உறவை புரிந்து கொள்வாய் என்று நம்புகிறேன். இறைவனிடம் ஒன்றுதான் பிரார்த்திப்பேன், எனக்கு நேர்ந்ததை போல் உனக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்கு என்றுமே நேர்ந்துவிடக்கூடாது. தந்தைக்கு நான் கொடுத்த வாக்கை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். கூடிய விரைவில் சந்திராவை நான் அழித்து விடுவேன். அதன் பிறகு அவனுடைய வாரிசையும் அழித்து விடுவேன். துருத்ராவின் வயிற்றில் வளரும் குழந்தையை தான் கூறுகிறேன். சந்திர நந்தினி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சந்திர நந்தினி தொடர்கிறது. என்ன செய்வது? இந்த தருணத்தில் உனக்கு ஆதரவு தேவைப்படும் என்று நினைத்தேன். உனக்கு செய்தி கிடைத்திருக்குமே, துர்திராவின் வயிற்றில் உன் கணவரின் குழந்தை வளருகிறது என்று. அதை பற்றி உனக்கு என்ன? உனக்கு ஒரு செய்தியை கூற வந்தேன். என்ன? எனக்கு அவளை சிறிதும் பிடிக்கவில்லை. யாரை பற்றி கூறுகிறாய்? உன்னுடைய நாத்தனார் சாயாவை பற்றித்தான். ஒரு நொடி கூட அவளை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. என்ன என்ன கூறுகிறாய் நீ? நீயே விரும்பித்தானே அவளை திருமணம் செய்து. நான் அவளை திருமணம் செய்து கொண்டேன், ஆனால் என் மனதில் இருப்பவள் வேறொருவள்.
நீதான். நான் ஜாயாவை திருமணம் செய்து கொண்டதே உன்னை நெருங்க வாய்ப்பு கிடைக்கும் என்றுதான். எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னிடம் இப்படி கூறுவாய்? உனக்கு மூளை குழம்பி விட்டது என்று நினைக்கிறேன். ஆம், என் மூளை குழம்பித்தான் போய்விட்டது. அதுவும் நான் உன்னை முதன் முதலாக பார்த்த பொழுதே. என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் நந்தினி. நம் இருவரின் பகைவன் ஒருவன் தான், உன்னுடைய கணவன் சந்திரன். கவலை வேண்டாம் நந்தினி, உன் தந்தைக்கு நான் கொடுத்த வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவேன். கூடிய விரைவில் சந்திராவை நான் அழித்து விடுவேன். பிறகு அவன் வாரிசையும் அழித்து விடுவேன். துர்திராவின் வயிற்றில் வளரும் குழந்தையை கூறுவேன். இருவரையும் அழித்த பிறகு நான் மகதத்தின் சக்கரவர்த்தியாகி விடுவேன். உன்னை மகதத்தின் பட்டத்தரசியாக்கி விடுவேன். நான் அறிவேன் உனக்கும் என் மீது விருப்பம் உள்ளது. ஆனால் வெக்கப்படுகிறாய். இது வெறும் ஆரம்பம்தான் நந்தினி, ஆரம்பம் மட்டும்தான். போக போக பார்த்து கொண்டே இரு. நான் என்ன செய்கிறேன் என்று. என்ன? உன்னை கொல்வது மட்டுமே தன்னுடைய லட்சியம் என்று கூறினான். என்னுடைய உதவியும் கேட்டான். உன்னை கொன்ற பிறகு என்னை திருமணம் செய்து கொண்டு மகதத்தின் சக்கரவர்த்தி ஆகிவிடுவானாம். மலைக்கேதுவை பற்றி நீ என்னிடம் கூறிய விதம் உனக்கு என் மீது காதல் வந்துவிட்டதை நன்றாகவே உணர்த்துகிறது.